ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான, ரொம்ப ரொம்ப சிம்பிளான, செம்ம டேஸ்டியான 10 கிட் ஸ்நாக் ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் கேக். 1 மினிட்டில் ஃபஸ்ட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. த்ரீ டேபிள்ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா லம்ஸ் இல்லாத அளவுக்கு ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 1 மினிட் மைக்ரோவேவ் ஓவனில் வைங்க. பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு, செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட், சூப்பர் ஸ்ட்ரீட் ஃபுட் பிரெட் ஆம்லெட். பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக் அதில் ஊற்றிடுங்க. இதுக்கு மேலே 2 பிரெட் ஸ்லைஸை வைங்க. இப்போ எல்லா சைடும் மடித்து 2 ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும், இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான குழி பணியாரம். இதுக்கு 2 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1 வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கேரட்டை கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1 கடாயில் கடுகு தாளித்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குழி பணியார பேன் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இந்த பேட்டர் இதில் ஊற்றுங்க. 2 சைடும் குக் ஆகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. கார சட்னியோட சர்வ் பண்ணுங்க. செம்ம டேஸ்டியான குழி பணியாரம் ரெடி. இப்போ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான டெசர்ட், சப்பாத்தி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சப்பாத்தியை வந்து 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த பாதியை மட்டும் கட் பண்ணிக்கோங்க இது லைட்டாக. இப்போ இந்த 1 சைடில் வந்து நீங்கள் சாக்லேட் ஸ்ப்ரெட்டு, இல்லை வந்து நியூட்டெல்லா, இல்லை வந்து பீனட் பட்டர் எது இருக்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த சைடில். இன்னொரு சைடில் வந்து ஃப்ரூட்ஸ், உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ, ஆப்பிள், பனானா, மேங்கோ எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இன்னொரு சைடில் வந்து நான் நட்ஸ் வைக்கிறேன், நீங்கள் வந்து சாக்லேட்டை கிரேட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இன்னொரு சைடில் வந்து நான் ஹனி ஆட் பண்ணுறேன், நீங்கள் விப்பிங் க்ரீம் இல்லை வந்து சாதா ஃப்ரெஷ் க்ரீம் எது இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதை போய் ஃபோல்ட் பண்ணுங்க. குயிக்கான எம்மியான டெசர்ட். நெக்ஸ்ட், பொடி இட்லி ஃப்ரை. 1 கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானது கடுகு போட்டு தாளிச்சிருங்க. இப்போ 4 இட்லியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு இட்லி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள்.
நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிடுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் குழந்தைங்களோட ஃபேவரட் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. இதுக்கு பெரிய சைஸ் அளவுக்குல உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்குல ஸ்கியூர்ஸ் குத்தி விட்டுருங்க. இப்போ உருளைக்கிழங்க பொறுமையாக ரவுண்டாக சுற்றி சுற்றி பொறுமையாக கட் பண்ணுங்கள். இந்த ஸ்பைரலாக கட் ஆகும். நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் கொஞ்சம் திக்காக இருக்குது, நீங்கள் இன்னும் நல்லா தின்னாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு மேலே உப்பு சில்லி பவுடர் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. மயனைஸ் வச்சு சர்வ் பண்ணுங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். அடுத்து பிரெட் பீஸா. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பிரெட் ஸ்லைஸ் வச்சுருங்க. இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே மயனைஸ் தடவி விடுங்க. இப்போ உங்கள் ஃபேவரட் வெஜ்ஜஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, குடமிளகா, கார்ன், மஷ்ரூம் எதுனாலும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோ ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கோங்க. மொசல்லா சீஸை கிரேட் பண்ணி ஆட் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி சீஸ் மெல்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்து ரொம்ப குயிக்காக ஒரு ஸ்பானிஷ் ஆம்லெட். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு உருளைக்கிழங்கை நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி ரவுண்டாக வச்சுருங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு தக்காளியை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் குக் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட இது. நெக்ஸ்ட் வந்து யம்மியான நேச்சோஸ் சாட். இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அரை லெமன், கொரியாண்டர், கொத்தமல்லி லீவ்ஸ் கொஞ்சம் தேவைப்படும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, லெமன் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நேச்சோஸ் சிப்ஸ் இல்லை நேச்சோஸ் இல்லை வேறு ஏதாவது சிப்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து பிளேட்டில் அடிக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்க ஃபில்லிங்கை ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக சேவ் போட்டு சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலி ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரெட் கேக். இதுக்கு ஒரு நாலு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க, அதோட எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்து கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிரெட் ஸ்லைஸ் வைங்க. இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிரெட் வைங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஸ்டெப் வேணுமோ அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கோங்க.
இது ஃபுல்லாக அந்த விப்பிங் க்ரீம் வச்சு கவர் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் என்ன மாதிரி டெக்கரேட் பண்ணுமோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிம்பிளாக ஒரு ஆல்மண்டும் சாக்லேட் சாஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கணும். இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.